இந்தியாவில் அதிகம் வாசிக்கப்பட்ட கதைகள் அப்படின்னு சொன்னால் ராமாயணமும் மகாபாரதமும் தான் இதை கதைகள்னு சொன்னால் சில பேருக்கு கோபம் வரும் கதை தானே கதை சொல்லக்கூடிய ஒரு விஷயம்ங்கிறது வந்து யாரோ ஒரு நாலு பேர் நாலு கதாபாத்திரத்தை வச்சு ஒரு பெருசாக ஒரு கதையை சொல்கிறது அப்படிங்கிறது வந்து கதை தான் அது அதை வந்து இதிகாசம் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லுவாங்க உலகம் முழுக்கவே இதிகாசங்கள் உண்டு இதிகாசம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா முதலில் ஆதி குடிகளால் வாய்மொழி கதைகளாக சொல்லப்படக்கூடியவை பின்னர் தொகுத்து யாரோ ஒருவரால் எழுதப்படுபவை அது வந்து காலம் காலமாக பல்வேறு ஊடகங்களிலும் அந்த கதைகள் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டு கொண்டே வரும் அதுதான் வந்து இதிகாசம் ராமாயணமும் மகாபாரதமும் இந்தியாவின் இதிகாசங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பாரதத்தின் இதிகாசங்கள்னு கூட நீங்கள் உங்கள் வசதிக்கு சொல்லிக்கலாம் எப்படினாலும் சொல்லிக்கலாம் இது நிறைய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது இந்தியாவின்னு சொல்கிறத விட தென்கிழக்கு ஆசியாவின் ஒரு இதிகாசம் அப்படின்னு சொல்லிட்டு ராமாயணத்தை சொல்லலாம் தாய்லாந்தெல்லாம் வேறு விதமான ஒரு ராமாயணம் உண்டு அங்கு வேறு விதமான ராமர் உண்டு இது எல்லாமே வந்து நாம் கேள்விப்படக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இதற்கு வந்து வயது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி வந்து யாராலையும் வந்து துல்லியமாக சொல்ல முடியாது இது காலம் காலமாக சொல்லப்பட்டு வருகிறது முதல்ல சாதாரணமாக வாயிலேயே கதையாக பேசிகிட்டு கொண்டு இருப்பாங்க அப்புறமா ஏதாவது ஓலச்சுவடி மாதிரியான ஒரு விஷயத்தில் வந்து எழுதியிருப்பாங்க அதற்கு பிறகு பேப்பர் வந்ததுக்கு அப்புறமா பேப்பரில் எழுதியிருப்பாங்க பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் சினிமாவாச்சு டிவி சீரியலாச்சு எல்லா வடிவத்திலும் வந்து கொண்டிருக்கிறது இதை ராமாயணத்தை டி வடிவத்தில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட தயாரிப்பாளர்கள் முயற்சி பண்ணாங்க ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் ஒரு கார்பரேட் சினிமா நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அதோட முதலாளிக்கு ஒரு பெரிய ஆசை ராமாயணத்தை வந்து உலக அளவில் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஆசை அந்த படத்தை ஒரு இரநூத்தம்பது முந்நூறு கோடி ரூபாய் செலவில் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் அப்பவே முயற்சி பண்ணார் அதில் அவர் ஹீரோவாக யாரை போட்டிருந்தாருனா டிகாப்ளியோ டிகாபியோன்னா டைட்டானிக் படத்தில் ஹீரோ வருவார் அவர் டிகே அப்டியோ தான் ஹீரோ சீதையாக ராய் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பேக்கெல்லாம் போய் கிட்டலாம் பேசிட்டு இருந்தாங்க ஐஸ்வராய் நான் சீதையாக நான் இருந்தாலும் நடிக்கிறேன் காசு கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு டி ஆப்ரியாவை வந்து இவங்க வந்து காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க ராமாயணம் புக்கோட ஒரு இங்கிலீஷ் வருஷனுக்கு டிகாபியோ காண்டாக் பண்ணுறதுக்காக லாஸ் ஏஞ்சல்ஸ்லாம் போய் ட்ரை பண்ணாங்க அதெல்லாம் முடியல மேலும் அந்த நிறுவனம் கொஞ்ச நாள் என்கிற இயக்குனர் <joke inrowee KelViewsdonate> <the> <organizational> <and>. <sharp character> <inside> அவருக்கு வந்து கொஞ்சம் இந்துத்துவ ஐடியாலஜி கொண்ட ஒரு சராசரியான ஒரு மராத்தியர் அவர் அவர் மராத்தியில் வந்து ஒரு முதல் படம் அவர் எடுத்த முதல் படம் என்ன பார்த்தீங்கன்னா பாலகங்காதர திலகருடைய பயோகிராஃபியை தான் வந்து அவர் எடுத்திருந்தார் அந்த படம் மராத்தியில் ஒரு பெரிய கமர்ஷியல் ஹிட் ஆச்சு திலகர் அந்த மராத்தியர்களுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு தலைவர் அவர் ஆனால் பாலகங்காதர திலகர் காங்கிரஸில் இருந்திருந்தாலும் கூட இந்துத்துவ சிந்தனைகள் கொண்டவர் ஸோ ஆப்வியஸ்லி இந்த டைரக்டர் இந்துத்துவ சிந்தனைகள் கொண்டவர் என்பதால் அவருடைய தலைவராக திலகரை தான் அவர் தேர்ந்தெடுத்தார் திலகர் தான் வந்து முதன் முதல் அந்த பிள்ளையார் சக்தி ஊர்வலம்லாம் கொண்டு வந்து ஒரு மத பதட்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகள் இன்னி வரைக்கும் அந்த நிற்கிது அதையெல்லாம் உருவாக்கியவர் திலகர் தான் அதற்கு பிறகு தானாஜின்னு ஒரு படத்தை எடுத்தார் அஜய் தேவ்கர் நடிச்சு அந்த படத்தை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த படத்துக்காக வந்து நேஷனல் அவார்டெல்லாம் ஓம் ராவத் வாங்கினார் அவருடைய மூணாவது படமாக தான் இந்த ராமாயணத்தை ஆதி புருஷ் அப்படிங்கிற ஒரு டைட்டிலை வச்சு எடுத்தார் இதற்கு ஒரு பேன் இண்டியா ஹீரோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகுபலியில் ஹீரோவை நடித்த பிரபாஸை புக்ஸ் போய் செஞ்சார் ஒரு நானூறு கோடி ரூபா அளவுக்கு மதிப்பிட்டு எடுக்கப்பட்ட இந்த படத்தை சங்கிகள் கொண்டாட தொடங்கினார்கள் அவங்களுக்கு ராமர் அப்படின்னாலே சங்கிகளுக்கு உடனடியாக நட்டுக்கும் அவங்க ராமர் கோயில் கட்டுறதை வச்சு தான் வந்து ஆட்சிக்கே வந்தாங்க அந்த ராமர் கோயில் கட்டுறது தான் எங்களுடைய லட்சியம் சொல்லி தான் ஆட்சிக்கே வந்தார்கள் அப்படிப்பட்ட சங்கிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்பு இந்த திரைப்படம் வந்தால் அது வெகுமக்கள் மத்தியில் சங்கித்துவாவுக்கு அதாவது இந்துத்துவாவுக்கு வந்து ஒரு பெரும் ஆதரவு அலையை கிளப்பும் அப்படின்னு சொல்லி நம்பினாங்க அந்த படம் இன்று திரைக்கு வந்திருக்கிறது அதோட கதி என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு Welcome to News Roast. சங்கிகளால் ஏகத்துக்கும் பில்டப் தரப்பட்ட இந்த ஆதிபுருஷ் புருஷ்பத்தி சில ஷோக்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம் அந்த ஓம் ராவத்து இல்லாத அட்டூழியம் எல்லாம் பண்ணார் திருப்பதிக்கு வந்து சாமியெல்லாம் கும்பிட்டாரு அந்த எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டார்னு சொல்லுவாங்க கூடவே சீதையாக நடித்த கீர்த்தி எல்லாம் கூட்டு வந்தார் கீர்த்தி சகனும் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு திருப்பதி கோயில் காம்பவுண்ட் வாசல்லேயே வச்சு கிஸ் அடித்து அதெல்லாம் வந்து சர்ச்சைக்கு உள்ளானது எல்லாருக்குமே வந்து நினைவில் இருக்கலாம் இந்த படத்துடைய டீசர் வந்தபோது நிறைய ரசிகர்கள் ஆஹா ராமாயணத்தை இந்த ஆள் சொதப்பிட்டான் கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா ராமாயணத்தை வந்து ஒரு பொம்மை படம் மாதிரி இவர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தார் அதாவது வந்து டிவியில் கார்ட்டூனாக வந்து விநாயகர் எல்லாம் வச்சு படம் எடுக்கிறாங்க இல்லைங்களா நம்ம கார்ட்டூன் சேனல்லாம் அதை பார்க்குறோம் இல்லையா அந்த ரேஞ்சுக்கு ராமரை இவர் கேவலப்படுத்தி விட்டார் ராமருக்கு வந்து மீசை வைத்து விட்டார் நாம் இது வரைக்கும் பார்த்தா ராமருக்கு மீசை கிடையாது அது மாதிரி வந்து இப்போ இவங்க எல்லாரையும் வானரங்கள் எல்லாத்தையும் வந்து பிளானட் ஆஃப் ஹிப்ஸ் படத்தில் வந்த மாதிரியான வானரங்களாக காட்டுகிறார் இதில் வந்து இந்திய தன்மையே கிடையாது அப்படின்ட்டுங்கிற மாதிரிலாம் அந்த டீசர் பலமான விமர்சனத்துக்கு உள்ளானது விஎஃப்எக்ஸே சரி கிடையாது எல்லாமே பள்ளி வீடியோ வீடியோகிராஃபிக்ஸ் ரொம்ப கேவலமாக இருக்கிறது அப்படின்னு நிறைய ரசிகர்கள் கருத்து தெரிவித்தாங்க அதை எடுத்து அவங்க மேலும் ஒரு நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணி விஎஃப்எக்ஸை நாங்கள் ரொம்ப துல்லியமாக பண்ணியிருக்கோம் ரொம்ப பிரமாதமாக இந்த படம் வந்திருக்கோம் அப்படி இப்படின்லாம் வந்து வாக்குகள் கொடுத்தார்கள் அப்புறமா வந்து அந்த ஓம் ராவத் என்ன சொன்னார்னா உலகம் எங்கும் இந்த படம் திரையிடப்படக்கூடிய திரையரங்குகளில் ஒரு சீட்டு அனுமாருக்காக ஒதுக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுகோளை தேட்டர் நோக்கி வைத்தார் அனுமார் வந்து அந்த தேட்டரில் வந்து உட்கார்ந்து படம் பார்ப்பாரு அப்படின்லாம் சொல்லி அழிப்பு பண்ணார் அதற்கு பிறகு இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது தெரிஞ்சதுமே இந்த ஒரு வாரமாக சங்கிகள் அகில இந்திய அளவில் இல்லாத எல்லாம் பண்ணாங்க சில தேட்டர்கள் வந்து குரங்குகள் எல்லாம் கொண்டு போய் உட்கார வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது அப்படி இப்படிலாம் இல்லாத எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இருந்தாலும் ரசிகர் மத்தியில் வந்து ஒரு பெரிய ஒரு ஆதரவு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கிறது இன்று ரிலீஸ் ஆன படத்தை बातना ஏற்கனவே நாம் எதிர்பார்த்த மாதிரி படம் கேவலமாக தான் இருக்கிறது அட்டர் ஃப்ளாப் ஆகி இருக்கிறது படம் முகையாக இருக்குது படத்தில் ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லிவிட்டு படம் பார்த்துட்டு வெளியில் வர எல்லாருமே வந்து சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது அம்மாதிரி கருத்து சொல்பவர்களெல்லாம் சங்கிகள் அந்த தியேட்டர் வாசல்லையே போட்டு அடிக்கக்கூடிய காட்சிகளை கூட இன்று காலையிலேருந்து இணையத்தில் நம்ம வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆதிபுருஷ் ஏன் நெல்லால அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே வழியில் நம்ம சொல்லணும் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி டிவியில் நம்ம ராமாயணத்தை பார்த்துருக்கோம் ராமானந்த் சாகர் என்கிற ஒரு இயக்குனர் வந்து தயாரித்து எடுத்த ஒரு சீரியல் அது அந்த சீரியலே சிறப்பாக இருந்தது அப்படிங்கிறதுனால தான் ஆதி புருஷ் பார்த்தாலும் கூட கேவலமாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய முக்கியமான ஒரு கருத்தாக இருக்கிறது கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரம்மாஸ்திரா அப்படின்னு ஒரு படம் ரன்பீர் கபூர் நடிப்பில் வந்துச்சு இப்போ என்னன்னா பாலிவுட்டில் வந்து நிறைய பேர் ஒரு மாதிரி சங்கீத்துவமான கருத்துக்களை கொண்ட படங்கள் மித்தாலஜிக்கலான படங்களை எடுத்தால் மக்கள் வந்து ரசிப்பாங்க ஏன்னா பிஜேபி ஆட்சியில் இருக்குது பிஜேபியே சகிச்சிக்கக்கூடிய மக்கள் நாம் எடுக்கக்கூடிய இந்த குப்பைகளையும் சகிச்சுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இது மாதிரி குப்பைகளாக எடுத்து தொழில் கொண்டிருக்கிறார்கள் அதில் ஒன்று தான் பிரம்மாஸ்திரா இந்த பிரம்மஸ்திராவை விட ஆதிபுருஷ் கேவலமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம் அப்படி என்ன இந்த ஆள் கேவலமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது ஒழுங்காகவே இந்த படத்தை எடுத்துக்க முடியும் ஏன்னா ராமாயணத்தை ப்ளாக் அண்ட் ஒயிட் காலத்திலே எடுத்துருக்காங்க சம்பூர்ண ராமாயணம் அது இதெல்லாம் நம்ம படங்களை பார்த்துருக்குறோம் பல மொழிகளிலும் ராமாயணம் பல்வேறு முறை திரைப்படமாகி இருக்கிறது கலர் படமாக வந்திருக்கு சினிமா ஸ்கோப் படமாக வந்திருக்கு அதுலேயும் தெலுங்குல வந்து இன்னும் கூட திரும்ப திரும்ப ராமரை வச்சு படம் இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் நிலவி கொண்டிருக்கிறது அப்படி இருக்க ஓம் ராவத் இந்த ராமாயணத்தை நான் மாடர்னைஸ் பண்ணி காமிக்க போறேன் ராமாயணத்துக்குன்னு ஒரு தொன்மை உண்டு அந்த தொன்மையை உடைச்சி நான் டூ கே கிட்ஸ் கிட்ட கூட ராமாயணத்தை ரொம்ப அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வடிவத்தில் வழங்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதில் தான் வந்து அவர் சொதப்பி இருக்கிறாரு அப்படிங்கறத வந்து நமக்கு வந்து தெரிய வருகிறது ராமாயணத்தில் ஏகப்பட்ட காரணங்கள் வந்து அந்த காண்டங்கள் எல்லாம் விட்டுட்டு இவர் எடுத்துக்கிட்டது வந்து யுத்த காண்டம் ஸோ ஆக்ஷன் எபிசோட்ஸ் அதிகமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் படத்தோடைய ஆரம்பங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ராமரோட சின்ன வயசு அந்த விஷயங்கள்லாம் காமிக்காமல் ராமர் சீதையை டாவடிக்க போயிட்டு அந்த வில்ல உடச்சி உஷார் பண்ணிட்டு வர்றது அந்த மாதிரியான காட்சிகள்லாம் இல்லாமல் நேரடியாகவே சீதையை ராவனை கிட்னாப்பிங் பண்ணிட்டு போகிறான் அப்படிங்கிறதுலேருந்து இவர் வந்து கதையை ஆரம்பிக்கிறாரு ஸோ கதையோட லைன் வந்து ரொம்ப ஸ்லிம் ஆயிடுச்சு அவ்வளோ பெரிய ராமாயணத்தை இவ்வளோ ஆக்கிட்டார் இவர் பொண்டாட்டியை ஒருத்தன் கருத்திட்டு போயிட்டால் இவர் அவங்ககிட்ட போய் சண்டை போட்டு பொண்டாட்டியை மீட்கணும் இவ்வளோதான் இந்த படத்துடைய கதை என்பதாக மாறிவிட்டது ஸோ இதை மூணு மணி நேரமாக பிடிச்சி அவர் இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு அதுல தான் திரைக்கதையில் ஆதி ஜவ்வாகி விட்டது படத்தில் பாராட்டத்தக்க அம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீதையாக நடித்திருக்கக்கூடிய கீர்த்தி சனோன் கீர்த்தி சனோன் இதற்கு முன்பாக பெரும்பாலும் கிளாமராக கில்மாவாகவே நடித்து கொண்டிருந்தார் அவரை சீதையாக பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது பரவாயில்ல சீதையாக எப்பவுமே அழுது வடியக்கூடிய முகங்களை தான் வந்து நடிக்க வைப்பாங்க அப்படி இல்லாமல் சீதையும் கொஞ்சம் நல்லா சூப்பராக தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எஃபெக்டில் வந்து கீர்த்தி சரணன் வெளிப்படுகிறார் அது வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கக்கூடிய விஷயம் அதே மாதிரி லக்ஷ்மணனாக நடித்திருக்கிறார் அவரும் வந்து நல்லா நடித்திருக்கிறார் ஆஞ்சனி நடித்திருக்கிறவரும் கூட அவருடைய நடிப்பும் கூட ஓகே தான் ஆனால் ராமராக பிரபாஸ் வந்து சோபிக்கல அப்படிங்கிறதா இங்கே முக்கியமான ஒரு விஷயம் பொதுவாக ராமரை எப்படி காமிப்பாங்கன்னா ராமர் வந்து சின்ன வயசுல இருந்து தியாகம் பண்ணக்கூடிய ஒரு தியாகசீலராக தான் காமிப்பாங்க அதற்கேற்ப அவருடைய தோற்றமே வந்து ரொம்ப சாந்தமாக இருக்க வேண்டும் நமக்கு வந்து சாகர் காமிச்சா ராமர்லாம் பார்த்தீங்கன்னா மீசையெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் டொங்கலாக தான் இருப்பார் பொதுவாக ராமரை பற்றின ஒரு எண்ணங்கிறதே வந்து எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும் ராமரை வந்து நீங்கள் வந்து மீசையெல்லாம் வச்சு பாகுபலி மூட்லேயே பிரபாஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறதுங்கிறது வந்து அந்த ராமர் கெட்டப்புக்கு சரியாக செட் ஆகவில்லை பல காட்சிகள் நடிகர்களில் இவரை பார்க்கும்போது மாயாண்டி குடும்பத்தார் சீமான் மாதிரி இருக்கிறார் என்பதுதான் இங்கே குறிப்பிடத்தக்கது நடிப்பும் கூட மாயாண்டி குடும்பத்தார் சீமானே சிறப்பாக நடித்து இருந்தார் ஒருவேளை சீமானை இந்த படத்தில் ராமராக நடிக்க வைத்திருந்தால் பிரபாஸை விட மிக சிறப்பாக நடித்திருப்பார்ங்கிறதா நம்மளுடைய ஒரு பார்வையாக இருக்கிறது நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி ராமர் என்பவர் கொஞ்சம் சாந்தமானவர் அவர் வந்து எல்லா விஷயத்தையுமே பல்வேறு வகையில் வந்து தான் அவர் வந்து டிசிஷன் எடுப்பார் வானர கும்பல் எல்லாம் வந்து போர் வெறியில் அப்படி இது பண்ணுறப்ப கூட ராமர் அந்த போர் பாசறையில் கூட மிக நிதானமாக தான் திட்டமிடுவார் லட்சுமணன் தான் கொஞ்சம் எப்பவுமே வந்து ஒரு மாதிரி அக்ரெசிவாக இருப்பார் ஆனால் ராமர் வந்து அப்படி கிடையாது எல்லாத்தையுமே பொறுமையாக ஹேண்டில் செய்யக்கூடியவர் இதுதான் ராமாயணத்தில் ராமரை பற்றிய ஒரு சித்தரிப்பு ஆனால் இந்த படத்துலையோ பிரபாசு விராட் கோலி மாதிரி ரொம்ப அக்ரஸிவாக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் ஆதிபுருஷோட மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் ஆகிவிட்டது பணத்தில் வில்லனாக நடித்திருக்கக்கூடிய சைஃப் அலிகான் மிக சிறப்பாக நடித்திருக்கிறார் பார்த்தீங்கன்னா இந்த சங்கிகளுடைய இந்த விஷமத்தனத்தை நீங்கள் வந்து பார்க்கணும் ராவணனாக ஒரு பாயை நடிக்க வச்சுருக்காங்க சைஃப் அலிகானை நடிக்க வச்சுருக்கிறாங்க இது சைஃப் அலிகானுக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்மளை வந்து இவனுங்க வந்து வச்சு செய்கிறானுங்கிறது தெரிஞ்சிருக்கும் அதற்கு ஏற்ப படத்தில் டைரக்டரை அவர் வெச்சு செய்திருக்கிறார் என்பது அவர் நடித்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கும்போது நமக்கு வந்து தெளிவாக தெரிகிறது ராவணன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனதுக்குள்ளே ஒரு படிமம் இருக்கு இல்லையா அந்த படிமத்தை சுக்கு நூறாக உடைத்திருக்கிறார் சைஃப் அலிகான் நல்லா பக்காவாக கட்டிங்லாம் வெட்டி விட்டுருக்கிறாரு தாடியெல்லாம் நல்லா ட்ரிம் பண்ணிட்டு இருக்கிறாரு நாம பார்த்த ராவணங்கிறது வந்து ஒரு சிவபக்தன் அவனுக்கு நிறைய முடி இருக்கும் தியாகராஜ பாரதர் மாதிரி முடி வச்சிருப்பான் பட்டை அடிச்சிருப்பான் அது எல்லாத்தையுமே உடைச்சி இவர் ஒரு மாடர்ன் ராவணனா ரொம்ப வித்தியாசமாக தான் செய்திருக்கிறார் அது நம்மளால் சிக்க முடியுது அப்படின்னாலும் கூட இது வந்து ஒரு நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ராமாயணம் அப்படிங்கிற எண்ணம் வந்து நமக்கு ஒரு நொடி கூட வரமாட்டேங்குது அதற்கு முக்கியமான காரணம் ராவணனாக நிறுத்தி இருக்கக்கூடிய சைஃபலிகால் படத்தில் விஎப் எக்ஸ் கொடூரமாக இருக்கிறது ஏற்கனவே டீசரை பார்த்து நம்ம எல்லாமே வந்து ஓம் ராவத்தை காரி துப்பந்தான் ஏன்டா அவ்வளவு கோடி செலவுல படம் எடுக்கிற ஐநூறு கோடி ரூபாய் போட்டு படம் எடுக்கிற இவ்வளவு கேவலமாக கிராபிக்ஸ் இருக்கும் இதை திருடியில் பார்த்தா நாங்களா செத்துருவ மேடா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கெல்லாம் நம்ம எல்லாருமே விமர்சிச்சோம் அதற்கு ஏற்பவே நம்ம எதிர்பார்ப்புகளை ஏமாற்றாமல் ரொம்ப கேவலமாக தான் விக்ஸ் செய்து இருக்கிறார்கள் படத்தோட கிளைமேட் ஸ் எல்லாம் பாக்குறப்ப நம்ம வீடியோ கேம் விளையாடுவோம் இல்லையா வீடியோ கேம்னா இப்போ இருக்கக்கூடிய சிஸ்டங்கள்ல தான் நல்லா வீடியோ கேம் வருது முதல்ல அந்த டாஸ் டிஸ்காப்ரேட்டிங் சிஸ்டம் மைக்ரோசாஃப்டில் அப்போ ஒரு வீடியோ கேம்லாம் விளையாடுவோம் இல்லை அந்த ரேஞ்சில் தான் இந்த படத்துக்கு வந்து கிராபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க கிராஃபிக்ஸை விட ரொம்ப கொடூரமாக இருக்கக்கூடிய வச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வசனங்கள் பொதுவாகவே இது மாதிரி இதிகாச படங்களுக்கு வரலாற்று படங்களுக்குன்னெலாம் வந்து வசனங்களில் ஒரு பாணி இருக்கும் அந்த பாணியை நாங்கள் மீறுறோம் நாங்கள் வந்து ராமாயணத்தை நியூட்ரலைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் செய்திருக்கக்கூடிய விஷயம் எல்லாம் ரொம்ப காமெடியாக இருக்கிறது ஆஞ்சநேயர் ஆணையர் பேசுகிற டைலாக் எல்லாம் வந்து கேட்குறப்போ நமக்கே வந்து பரிதாபமாக இருக்கிறது அப்படியான ஒரு கொடூரமான ஒரு நிலைமை தான் இந்த படத்துக்கு வசனம் எழுதினவங்க வந்து ஏற்படுத்தி இருக்கிறார்கள் மொத்த ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டுமானால் மூணு மணி நேரம் தேட்டரில் நம்மளை வச்சு செய்கிறாங்க அதுவும் சாதாரண சித்திரவதை இல்லை திருடி சித்திரவதை இந்த சித்திரவதையை தாங்க முடியாமல் படம் முடியறதுக்கு முன்னாடியே எல்லாரும் தேட்டரை விட்டு வெளியில் ஓடி வரணும் முயற்சி பண்ணாலும் கூட தேட்டர் கதவுகளை சங்கிகள் இழுத்து பூட்டி வச்சுருக்கிறதுனால வேறு வழியின்றி நம்ம வந்து தேட்டரில் கடைசி டைட்டில் போடுற வரைக்கும் நம்ம வந்து உட்காந்துட்டு வர வேண்டியதாக இருக்கிறது அதே மாதிரி இந்த படத்தை பார்க்க அனுமார் வருவார் அப்படின்னு சொன்னாங்க என் பக்கத்து சீட்டில் அனுமார் வரல பார்க்கறதுக்கு அண்ணாமலை மாதிரி ஒருத்தர் தான் வந்து உட்காந்துருந்தார் சரி இந்த பக்கமாக அனுமார் இருப்பாரான்னு பார்த்தா அந்த பக்கமாக உட்காந்துருந்தவர் ஆர் என் ரவி மாதிரி இருந்தார் அப்போது படமும் நல்லாயில்ல பக்கத்தில் இருந்தவங்களும் நல்லா இல்லை அப்போ என்னுடைய நிலைமை என்ன ஆகியிருக்கும் அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள் இந்த படத்தின் படுதோல்வி ஒரு முக்கியமான அரசியல் செய்தியை இந்தியர்களுக்கு தெரிகிறது இனிமேலும் ராமர் வண்டியை நீங்கள் ஓட்டிக்கிட்டே போக முடியாது அந்த வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு அது பஞ்சர் ஆனதுக்கான ஒரு அறிகுறி தான் ஆதிபுருஷ் படத்துடைய மகத்தான ஒரு தோல்வி வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தா உங்கள் கூட தியேட்டரில் அனுமாரும் உட்காந்து படம் பார்த்தாரா என்பதை மறக்காமல் கமெண்ட் செய்யுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க